हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू लॉटरी। इन्नोर वीडियो उंगल पाक्कुरदु सन्तोषम। इन्द वीडियो नम्म एन्न पाक्क पोरोम अप्पडिना ओरु नाट्टुकोळि अप्पडिना वंदु नम्म कडैल वांगुर मादिरि पण्णैल वळर्त्त कोळियला इल्ल, टिपिकला अदावदु वंदु सरियान ओरु नाट्टुकोळि अवंगलोड पर्पस्क्काग अवंगलोड पण्णैल अवंग वीट्टिल इरुक्कुर पूच्चि एल्लामे वंदु साप्पिडुरदुक्काग अवंग वळक्कुरदु। अंद नाट்டுக்கோழியை தான் வந்து நம்ம வந்து இப்போ வாங்கி அதை எப்படி க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து கடையில் உள்ளது மாதிரி க்ளீன் பண்ணாமல் எந்தெந்த பார்ட்டு எப்படி எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தால் வந்து என்னதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோ. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வாங்குறதுக்காக என்னோடய தாத்தா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். நான் கிராமத்தில் அவங்களோட காட்டில் வளர்க்குற ஒரு கோழி, ரெண்டு கோழி வாங்கியிருந்தோம். அரவுண்டு 3 kg கிட்ட வந்தது எனக்கு டோட்டலாக. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து காடு தான், எந்த ஒரு குப்பையும் இல்லை. மேக்ஸிமம் சில பேர் நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணையிலலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கடையிலேயே சில பேர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குப்பை கோழியாக இருக்கும். குப்பை அப்படின்னா வந்து வீட்டில் இருக்க குப்பை, வெளியில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்து அது சாப்பிட உணவாக சாப்பிட்டு வளர்றது. பட் அதோட டேஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து பூச்சி கரையா இதெல்லாம் சாப்பிட்டு வளர்கிறதுக்கும் நல்லா ஓடி ஆடி அங்கேயே விளையாடுறதுக்கு வளர்ந்த கோழிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ நான் அப்படி குழந்தைங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பனம்பழம் பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து புதுசு. பனம்பழம் வந்து சின்ன வயசில் சுட்டு சாப்பிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழி எப்படி வந்து க்ளீன் பண்ணுறாங்க, எப்படி கட் பண்ணுறாங்க அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆடு மாடு வளர்க்கறதுக்காக இங்க இருக்காங்க. நாட்டுக்கோழி இங்க தேடிச்சு நம்ம ஊர்ல இருந்து சுத்து வட்டார ஊர்ல இருந்து எல்லாமே இங்க வருவாங்க. தீபாவளி ஆடி இதுகளுக்கு கோழிக்கு நம்ம தட்டுப்பாடு அவங்க ஊருக்குள்ள இருக்கவங்க இங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இது டேஸ்டா இருக்கும்ல. கரையான கிடைக்கும், வண்டு மற்ற பூச்சி புழு இதுகளை சாப்பிடக்கூடியது. நாங்களே சாப்பிட மாட்டோம். நாங்கள் ஊருக்குள்ளே வந்து யார் அக்கா வீடு இருக்கு அங்கே கோழி கொடுத்தாங்கன்னா சாப்பிட அதை சாப்பிடுவோம். அது அவளை டேஸ்ட்டு வராது சாப்பிட மாட்டோம். இது தாத்தா பூட்டைங்கள்லாம் பழைய காலத்தில் விவசாயிகள் ஏன் தீயில வச்சுக்காங்கன்னா கிருமிகள் இருந்தாலும் சாப்பிட்டோம்னு தான் கேட்டிங்களா. அதான் அதை பொன்னரமாக வாட்டி அந்த இது ரொம்ப வாட்டினா கருகல் அடிச்சிடும். இது உங்கள் அம்மா கால் தோல் எல்லாம் வேணும்னா போல நாங்கள் நாய்க்கு தான் வெட்டி போடுவேன். அம்மா சொன்னாங்க அதுதான் சத்து வேணும். ஏன்னா டாக்டரே சொல்லுவாங்க நாட்டுக்கோழி வந்து தோல் இந்த தோல் உரியாம வச்சா தான் சத்து அப்படிமாங்க கேட்டிங்களா. அதனால தான் இந்த மண்டை கால் இதெல்லாம் தூர வாட்டி தோலை உரிச்சிட்டோம் பார்த்தீங்களா. என்ன வரங்க இதை சுட்டு இல்லை லைட்டை வாட்டி தீயில வாட்டணும் ஒன்று தெரியும். ஆமாம் அதை இளஞ்சு சுட்டோட தூர உரிச்சு தம்பி பாத்திரத்துக்குள்ள வையா அதே வறுமை கடியாது
எறும்பு கடிச்சுச்சோடா. எறும்பு எங்க இருக்கு? இருந்துதோ கடிரும்பா. வந்துருக்கும். நான் சுருட்டை பொடி வச்சிருக்கேன், தூள் வச்சிருக்கேன், எறும்பு பொடி போடுவேன். போடுங்க. இல்லை சின்ன பிள்ளை இங்கே வந்து உட்காந்தா இருக்குங்க, வெயில் நேரத்தில் குளிக்க குளிச்சா இருக்குங்க. இன்னும் மோட்டர் போட்டு விடுவோம்ல. ஹோட்டலில் வெட்டுதவே குடலை உருவி போட்டதோட மூஞ்சாயி அவன் அவன் ஒரு மாதிரியாக செய்வாங்க. அவன் பத்து நிமிஷத்தில் வேலை முடிச்சிடுவான். இங்கே வெட்டினோட இங்கே அறுத்த உடனே குடலை உள்ளே விட்டு பிடினு உடனே இப்படி பீஸ் பீஸாக எடுக்க மாட்டான். ரெக்க தனியாக தொடைகளை சப்ப தனியாக அவனுக்கு லேட் ஆகும்ல. என்ன அவன் நூற்றுக்கணக்கான கோழிகளே கஸ்டமருக்கு வெட்டி கொடுத்தவன். அதனால அவன் காடை மட்டும் வெட்டுவான். இப்படி பீஸ் பீஸாக எடுக்க மாட்டான். பச்சை இருக்கா இறப்பைங்கிறது அது நைட்டு அடைச்சு போட்டது என்ன இருக்கு பாருங்க. அதுக்கு இறைய போடலை இல்லை, காலை கட்டி போட்டு கூட்டுக்குள்ள பிடிக்க முடியாது. காட்டுவா கோயில் இல்லை, காகம் மாதிரி பறக்கும். காகம் பறக்கு பார்த்தீங்களா, அப்படி பறக்கும். அது உடஞ்சிடக்கூடாதுங்க தான் அதை நேக்காத்தோட அந்த அது கசப்பு அதிகம் இருக்கும் சொல்லுவாங்க. கல்லீரலும்பாங்க, கல்லீரல் ரொம்ப வலுவா இருக்கும்ல. இதுக்குள்ள உயிரை செமிச்சு வெளியே வர்றது இறைகள்ல உணவு எல்லாம் செரிமானம். இங்க சுத்தமா நாம எதுவும் படாம எச்சம் படாம எல்லாம் கழுவி நல்லா சுத்தமா வச்சிருக்கோம்ல. அதனால அது ரெண்டு வாஷ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வராது. நகத்தையெல்லாம் கொடுக்கறது இப்போ விவசாயத்தில் களை எடுக்கிறது இந்த மாதிரி இப்படி முடிய பிடிக்கணும்னா நவம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை கடவுள் படைப்பில் என்னத்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி சொல்லியா, எல்லாத்தையும் மனுஷன் உயரத்துக்கு தான் போகலாம். அதுவும் போடலான்னா காலில் போடலாம் போடலாம். குழம்பு வச்சு அப்படின்னா வேணாம். எல்லாம் வேணும்னு அம்மா சொன்னாங்க. அதனால
இதே தோல அந்த தோலிய வந்து நம்ம துர சூ வாட்டி உரிச்சிட்டோம்ல ஆ இது தனியா கூட நீங்க எண்ணெயில இது வந்து முட்டை குடல் இந்த முட்டை குடல் இது வந்து அந்த முட்டை பை பை இது கூட ஒரு முட்டை இருக்கு இதை வந்து வீட்டில் போய் விடுங்க சரிங்களா இதை வதக்கலாம் இது இது வந்து அந்த முட்டையை முட்டையை மாதிரி ரொம்ப மெல்லியமாக பூவாக இருக்கும் கறி மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அது குழம்புல ஓட்ட க இது கரைஞ்சிரும் சரி சரி நாங்கள் என்ன அடுப்பு அடுப்பு விறகடுப்பு தீ இந்த இது முக்கால் பாகம் வெந்த பிறகு அதை போடுவேன் ஓ கட்டணும் பொடியாக வரும் பாருங்க அதை அதை கம்பில் போட்டு அவளும் தோல் உங்கள் பாத்திரத்தை கொடுக்கல நடிக்க உள்ள போட்டுறேன் ஒரு ஈயாவது ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே கச்சப்பு கடையில் வாருங்க நீங்கள் பாஸ் பண்ண வேண்டாம் என்ன நான் பாஸ் பண்ண வேண்டாம் வாஸ் பண்ணீங்களா வீ டேஸ்ட் விட்டு போ இதை நேரத்து வச்சுருக்கேன் இங்கே பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை உள்ள பொருளும் சரி சரி மூடிட்டுமா கொண்டாட கழுவி விடுமா இளநீ சாப்பிடுவோம் அப்படி இப்படி கருத்து குறையலா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் எங்கள் ஊர் பக்கம் நான் இருக்கிற சங்கரன் கோயில் பக்கத்தில் என்ன வழக்கம் அப்படின்னா வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 days அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கோழி ஃபுல்லாக வந்து ஃபுல் கோழியாக வந்து எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கி குழம்பு மாதிரி வச்சு சூப்பு மாதிரி மேக்ஸிமம் வச்சு ஃபுல் கோழியாக வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட கொடுப்பாங்க ஸோ அப்படி இந்த ஒரு கோழி சாப்பிட்டாலே வந்து அவங்களுக்கு எனர்ஜி வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் அவங்க குழந்தை பெற்றதுக்கப்புறம் இருக்கிற பெயின் இது எல்லாமே வந்து இதனால் வந்து சால்வ் ஆகும் ஸோ இதுதான் வந்து எங்கள் ஊர் பக்கம் உள்ள வழக்கம் நாங்கள் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சிக்கன் வேணும் எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன் வீட்டில் போய் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் செமையாக இருந்தது இன்னும் வந்து ஒரு 2-3 weeks ஆச்சு பட் இன்னும் எனக்கு அந்த டேஸ்ட் நாக்கிலே இருக்குது சொல்லும்போது கூட நாக்கிலே வச்சு போகிறது வீட்டில் அம்மா கையால் வைக்கிறது இன்னும் ஸ்பெஷல் ஸோ அவங்க வச்சாங்க அப்படின்னா வந்து என்னோடய சித்தி வீட்டிலருந்து எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பிடிக்கும் பசங்கள் எல்லாருமே வந்து வாங்கி வந்து சாப்பிடுவாங்க ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்கேயாவது பக்கத்தில் கிராமம் இருந்துச்சுன்னா போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லாட் டு சி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ பை